ஹலோ கிராஃப்டீஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிராஃப்ட்ரபி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்மஸ் வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஒயிட் கலர் ஏ4 ஷீட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த ஏ4 ஷீட் எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு 4 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ப்ரோ சர்க்கிள் எடுத்து இதில் இருக்க இந்த பெரிய சர்க்கிளை நான் இதில் ட்ரா பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு சர்க்கிள், இந்த குட்டி சர்க்கிள், இது ரெண்டுத்தையும் நம்ம ட்ரா பண்ணிக்க போகிறோம். அதாவது இந்த பெரிய சர்க்கிளை ஒரு ஏ4 ஷீட்லேயும், அந்த குட்டி சர்க்கிளை இன்னொரு ஏ4 ஷீட்லேயும் நான் ட்ரா பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் பெரிய சைஸில் கூட செஞ்சுக்கலாம். லைக் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி, இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சர்க்கிள் எடுத்து கூட நீங்கள் ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்துட்டு பெரிய சர்க்கிளும் கட் பண்ணிட்டேன், சின்ன சர்க்கிளும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு செமி சர்க்கிளாக ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு கம் வச்சு ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி பேப்பர் கிராஃப்ட்ஸ்க்கு க்ளூ ஸ்டிக் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் அதுவே யூஸ் பண்ணிக்குவோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பெரிய சர்க்கிள்ஸ் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ஒரு 6 பீசஸ் எடுத்து நான் இந்த மாதிரி பின்னாடி பின்னாடி ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ நான் 5 பீசஸ் ஒட்டியிருக்கேன். 5 பீசஸ் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு உள்ளன் த்ரெட்டை வந்துட்டு அதை நடுவில் வச்சு நான் ஒட்டிடுறேன். அந்த மாதிரி உங்களுக்கு சின்னதில் நான் செஞ்சு காட்டுறேன், சின்ன சர்க்கிளில். முன்னாடி சொன்ன அதே ப்ரொசீஜர் தான், 6 இதை எடுத்து ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, ஒயிட் கலர் உள்ள த்ரெட், அதுக்கு நடுவில் இதை வச்சு இப்படி ஒட்டிக்கணும். நடுவில் பிளேஸ் பண்ணிட்டேன்னா, பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம கம் போட்டு ஒட்டிடணும். ஸோ இப்போ நம்மளுக்கு மேலே வந்துட்டு ஒரு சின்ன சர்க்கிள், கீழே பெரிய சர்க்கிள் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். நடுவில் கொஞ்சோண்டு கேப் விட்டுக்கோங்க. அந்த கேப்பில் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். நீங்கள் குயிலிங் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ரெட் கலர் பேப்பரை கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதை இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டு, இந்த பக்கம் ஒரு ட்விஸ்ட், இந்த பக்கம் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு சென்டரில் கம் போட்டு ஒட்டிக்கணும். இது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்டான ஆப்ஜெக்ட் ஒன்று எடுத்துக்கோங்க, லைக் பேங்கிள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் அதே மாதிரி உள்ளன் த்ரெட்டை வைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ரெட் கலர் கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்து ஒரு பஞ்சிங் மிஷின் வச்சு நான் அதில் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இது வந்துட்டு ஒரு ஆப்ஷனல் ஸ்டெப் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை பண்ணலாம், அப்படி இருக்கு இந்த ஸ்டெப் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் அந்த ஸ்னோமேன் வந்துட்டு ஒரு 5 செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு அந்த பேங்கில் ஒட்டணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, இதேமாரி க்ரீன் கலர்லேயும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், ஐ மீன் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுறது வந்துட்டு ஃப்ளார் டிசைன், ஸ்டார் டிசைன், அந்த மாதிரி பஞ்சிங் மிஷின் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட பண்ணலாம். நான் என் க்ரீன்னு
ரெட்டும் யூஸ் பண்ணுறேன்னா ரெட்டும் க்ரீனும் வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ் கலர். ஸோ இது ரெண்டுத்தையும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸில் ஒட்டியாச்சு. இப்போ கடைசி ஸ்டெப் என்ன இருக்குதுன்னா, இந்த ஸ்னோமேனெல்லாம் இதில் நம்ம வந்துட்டு அப்படியே அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது சென்டரில் பெருசாகவும் அப்புறம் சைடில் இருக்கிறது கொஞ்சம் சின்னது சின்னது அந்த மாதிரி போகிற மாதிரி தான் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம சைடில் ரெண்டு இடத்துலையும் கட்டிக்க போகிறோம். இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதை நீங்கள் அப்படியே கூட ஹேங் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி நடுவில் ஒரு த்ரெட் மாதிரி ஆட் பண்ணி கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அது கட்டிட்டதுக்கப்புறம் நம்மளோட கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த கிராஃப்ட் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் நான் நினைக்கிறேன். அப்படி இன்ஸ்பயர் பண்ணியிருந்ததுன்னா மறக்காமல் இதை நீங்கள் இந்த கிறிஸ்மஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் டூ இன்ஸ்பயர். பாய்.